வணக்கம் வெல்கம் டு சித்ரா முர்லிஸ் கிச்சன் இன்னைக்கு நாம வந்து பச்சை புளிய சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் இது வந்து எங்க மாமியார் பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் அவங்க சொல்லி கொடுத்தத நான் அப்படியே உங்களுக்கு சொல்லி தரேன் என்னென்ன வேணும்ங்கறத முதல்ல சொல்லிடுறேன் இத பாருங்க தேங்காய் வந்து மீடியம் சைஸ்ல தேங்காய் அதுல வந்து அரை மூடி தேங்காய் எடுத்துட்டிருக்கேன் அதுக்கு அப்புறம் பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் வெல்லம் உப்பு புளி அப்புறம் வரமுளகா புளி வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 25 கிராம் எடுத்துட்டிருக்கேன் அதாவது சின்ன லெமன் சைஸ்ல எடுத்துட்டிருக்கேன் இல்ல தண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க இவ்வளவு ஊண்டு தண்ணி விட்டுட்டிருக்கேன் பாருங்க இந்த தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க முன்னாடியே அதே மாதிரி வரமுளகா வந்து ஒரு 10 வரமுளகா எடுத்துட்டிருக்கேன் அதாவது ரெட் chili ஒரு 10 எடுத்துட்டிருக்கேன் இது வந்து நல்லா காஞ்சி இருந்ததா உங்களுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படி இல்லன்னா லைட்டா சூடு பண்ணிக்கோங்க இல்லனா வெயில்ல காய வச்சு எடுத்துக்கோங்க வரமுளகாய அதுக்கு அப்புறம் இங்க பாருங்க மிளகு வந்து அரை ஸ்பூன் धनिया वो फुल टी स्पून इत रे वो तनिया वाली वो ड्रैया वर्तन इत वे वो पड़पो नाम सरिया पड़नों फर्स्ट वो सदम वो इरनूर ग्राम सदम वो उद्रा वेड़ वो सदम ना सुड़ सुड़ सुड़ो अभी सदम कल ना टेस्ट वो सूडा सदमो कुर एड़ा सूडा सदम रेडी आंगा வெல்லம் புளி வரமுளகா உப்பு இத எல்லாத்தையும் சேர்த்து நல்ல திக்கா விழுதா அரைச்சு எடுத்துக்க போறோம் அதுக்கு அப்புறம் இது ரெண்டுத்தையும் மிளகையும் தனியாவையும் பொடி பண்ணி எடுத்துக்க போறோம் மிளகு தனியா இது ரெண்டும் ட்ரையா வறுத்தது இப்ப பொடி பண்ணிக்கலாம் இப்ப வந்து வரமுளகா மிளகு ரெண்டும் சேக்கறோம் இல்லையா அதனால காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க நான் ஒரு 10 மிளகாய் போட்டுருக்கேன் உங்களுக்கு எப்படி தகுந்த மாதிரி உங்களுக்கு டேஸ்ட் தகுந்த மாதிரி காரம் உப்பு புளிப்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க धनिया मिगुपनिया वरमुला आंजी रेडी आचर पांग उ वरमुला रेडी सेत फर्स्ट और ड्रा और पड़ पड़ी के अब अरपड़ तूल वेल पुल பாருங்க நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் புளி சேத்தா நான் வந்து கொஞ்சம் வெல்லம் சேப்பேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து புளி சேக்கிற ஐட்டம் எதுக்குமே வெல்லம் சேர்த்தீங்கனா வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூட தூக்கலா தான் தெரியும் நல்லா இருக்கும் அதனால நீங்க வந்து வெல்லம் சேர்த்து பண்ணுங்க அப்படி பிடிக்கல அப்படினா ஒண்ணும் பிரச்சனை இல்ல வெல்லத்தை அவாய்ட் பண்ணிட்டு நீங்க இது பண்ணலாம் அதே மாதிரி இந்த புளிய சாதம் வந்து நீங்க வந்து அன்னிக்கே பண்ணி அப்படியே சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும் இந்த பச்சை புளிய சாதம் நம்ம புளியோதரை எல்லாம் பண்ணி சாப்பிடுறோம் இல்லையா ஒரு நாள் வச்சிருந்தா நெக்ஸ்ட் டே கூட எடுத்துக்கலாம் இல்லையா அது மாதிரிலாம் நம்ம சாப்பிட முடியாது ஒரு 6 மணி நேரம் அன்னிக்கே பண்ணி அன்னிக்கே சாப்பிட்டீங்கன்னா வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ அடுத்து தேங்காய் சேர்க்க போறேன் இதுல வந்து வரமுளகா உப்பு பொடி பண்ணிட்டோம் அப்புறம் வந்து வெல்லம் போட்டோம் புளி சேர்த்தாச்சு பெருங்காய தூள் சேர்த்தாச்சு இப்போ தேங்காய் பாருங்க கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் நான் வந்து புளி ஊற வச்சேன் பாத்தீங்களா அந்த தண்ணி தான் விட்டு அரைச்சிருக்கேன் இன்னும் வந்து தண்ணியே விடல சுத்தமாவே அந்த புளி காம்ச்ச பாத்தீங்க போட்டா பாத்தீங்களா அதல தான் அரைச்சிருக்கேன் இன் கேஸ் ரொம்ப கெட்டிமா மாதிரி தெரிஞ்சா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் ஆனா அது கொஞ்சம் கெட்டியா தான் இருக்கணும் கொஞ்சம் ஒரு அதாவது என்ன சொல்றது ரொம்ப ஓட கூடாது கொஞ்சம் திக்கா இருந்தா தான் நல்லா இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு திக்கா அரைச்சுக்கணும் இந்த அளவுக்கு திக்கா அரைச்சுக்கணும் நான் வந்து பாத்தீங்க வந்து और मूणु स्पून नल विटे नल विटक नम अरेचिया अलद सेतें फुला पटे ना सदम सुड़ सुड़े सूडान सदते वह अब अरेच विटें नाला परपि विटे अब पत्ल पदनेंशं मूड़ वे सूडा पाती अच्छे पच वाला वो सुट सदम पाती सूडल पच वाला और पत्ल पदनेंशं वरी वेट पड़ूंग பாருங்க ஒரு 10 நிமிஷம் ஆயிடுது அதுக்கு முன்னாடி நான் வந்து அடுப்புல வந்து இல்பகரண்டி போட்டுருக்கேன் அதுல ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டிருக்கேன் அது காயட்டும் இப்போ என்ன பண்ண போறோம்னா
இதில வந்து நம்ம அரைச்சு வச்சோம் இல்லையா மிளகும் தனியாவும் அந்த பொடியை சேர்த்தலாம் அதுக்கு அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆக்சுவலா இதில வந்து சூடா ஏன் இந்த சாதத்துல போட்டு மூடி வைக்க சொன்னேனா நம்ம புளி வந்து பச்சையா தானே யூஸ் பண்ணோம் அப்ப அந்த புளியோட அந்த பச்சை வாசனை வந்து அதுல போய்டும் அந்த சூட்லயே போய்டும் அதுக்காக தான் வந்து இத போட்டதுக்கு அப்புறம் சாதம் சுட சுட போட்டு அதுக்கு அப்புறமா மூடி வைக்க சொன்னது இப்ப இது காஞ்சி இருக்கும் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு தாளிச்சிடலாம் பாருங்க நல்ல லைட் கோல்டன் ரால் ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிட்டு கரெக்டா போட்டுட்டு இந்த சூட்டோட இந்த மஞ்சள் பொடியும் பெருங்காயமும் போட்டுறோம் இல்லையா இந்த சூட்டோட விட்டுருங்க அப்படியே அதை பொரிஞ்சிரும் இப்ப நல்லா mix பண்ணிக்கலாம் இந்த பாருங்க இது வந்து தேங்காய் போடுறோம் இல்லையா அதனால வந்து ஒரு 6 மணி நேரத்துக்கு மேல வெச்சுக்காதீங்க சாப்பிடுங்க நல்ல सूडा इकूँ ना टेस्ट वो इत वड़ा अपलो सापी रोम रोम नल्बर विद्यासम पच पुलिया सदम रेडी आगे वीटल ट्रे पड़ी पांग ना अत रेसीपी सदिक्रा।